ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் இன்னைக்கான வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை தான் நீங்கள் பேசுவார் அவரோட கடந்து வந்த பாதைகளை பற்றி தான் பேச போகிறோம் அவர் வந்து நம்மளால் ஒரு இன்ஸ்பிரேஷன் சினிமாவில் வந்து ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் ஒரு டேரக்டராக சாதிக்கணும் ஒரு ஒரு நடிகனாக சாதிக்கணும் இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கலாம் ஏன்னா இவர் வந்து ஒரு இயக்குனர் இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து ஒரு இயக்குனராக ஆயிருக்காரு அதுவும் ஒரு கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு கிணத்துக்கடை ஒரு ஒரு சின்ன இருந்து ஒரு ஒரு பையன் சென்னையை நோக்கி போகிறாரு அங்கே வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்பி போகிறாரு அந்த நண்பரை நம்பி போகும் போல் அங்கே சென்னையில் இறங்குறாரு சென்னையில் ஃபஸ்ட்டு முதல் காலடி எடுத்து வைக்கிறாரு எடுத்து வைக்கும் போல் அவர் நம்ப அவரோட நண்பரை கால் பண்ணுறாரு கால் பண்ணோன்னே அவர் போன அடித்தோன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது அவர் அதுக்கடுத்து அவர் அவ அதுக்கடுத்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அதுதான் அவரோட இதே ஆனால் அவர் அது எதுவும் சொல்ல கிடையாது அதுக்கடுத்து அவர் என்ன கஷ்டப்படணும் அந்த அந்த பத்து வருஷத்தில் அவர் ஒரு ஷார்ட் பிலிமாக எடுத்து சின்ன சின்ன ஷார்ட் பிலிமாக எடுத்து அதுக்கடுத்து தான் ஒரு இரண்டாயிரத்தி பதினேழாம் டைமு ஒரு மாநகரம்னு ஒரு ப்ராஜெக்டில் அறிமுக அறிமுகமாகறாரு அறிமுகமானவனால் அந்த படம் ஒரு பயங்கரமான கிட்ட கிட்டாகினவுனா அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கட்சி படம் வரல ஒன்றரை வருஷமாக ஒன்றரை வருஷம் பரவாயில்ல அதுக்கடுத்து ஒரு கைதின்னு ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறாரு அது வந்து யாருக்காக எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூர் அலிகானுக்காக தான் எழுதுறாரு அவர் அவர் வச்சு இந்த படம் எடுக்கணும் அவருக்காக எழுதுறாரு எழுதுனோன்னா அந்த படம் வந்து அவருக்கு அவருக்கு போக முடியும் அந்த ப்ராஜெக்ட்டு அது வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் அவருக்கு தான் போகுது கார்த்தி சாரை வச்சோன்னா கைதி கைதி வந்து ஒரு சரியான கிட்டுங்க பயங்கரமான படம் அது ஒரு ஒரு அந்த படத்தில் வந்து பாட்டு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் பாடம் பயங்கர கிட்டு அப்படி மனுஷன் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக செதுக்கியிருப்பார் செதுக்கணுன்னா அதுக்கடுத்து நம்ம தளபதி விஜயோட இணைகிறாரு அந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் படம் வந்து ஒரு தளபதி விஜய் வச்சு என்கிறார் அப்போ வந்து ஒரு அவர் ஒரு பேசும் பொருளாக எல்லாம் பேசுகிறாங்க ஒரு சில பேர் பேசுகிறாங்க என்னடா ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்தோம்னா தளபதி விஜய் கூட போய் ஏற்க போகிறாரு என்ன இந்த படம் ஹிட் ஆயிருமா அப்படின்னு ஒரு ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதை எதுவும் கண்டுக்காமல் லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம லாக்டவுன் லாக்டவுன் முடிஞ்சோன்னா படம் ஒரு இரண்டாவது படமாக முதல் படமாக ரிலீஸ் ஆகுது அதுதான் மாஸ்டர் மாஸ்டர் வந்து பயங்கர ஹிட்டுங்க படம் பிளாக் போஸ்டர் அதில் வந்து நம்ம தளபதி விஜய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து இணைஞ்சு நடிக்கணும்னா படம் பயங்கர பிளாக் போஸ்ட்டு தியேட்டர்லாம் க்ரோ க்ரௌடு அதிகம் அதுக்கடுத்து மனுஷனை பற்றி ரொம்ப பேச தொடங்கிட்டேன் ஏன்னா அவரோட படத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து தீவிர கமல் பக்தன் அவரோட படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மாஸ்டர்லன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் கமல் நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துருப்பார் அந்த படம் அடுத்து வந்து கைதியில் வந்து விரும்மாண்டி அவரோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அது இல்லாமல் அந்த காப்பு அவர் அவரோட அவரோட படங்களை எடுத்தீங்கன்னா அவர் அவரோட காப்பு சென்டிமெண்ட் இருக்கும் அது வந்து நம்ம கமல் சாரை பார்த்தா அவர் ரெஃப்ரென்ஸ் அவர் வந்து கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ண ஆகணும்னு சொல்லி தான் ஒரு படம் பண்ணார் அதுதான் தெரியும் உங்களுக்கே தெரியும் விக்ரம் விக்ரம் வச்சு சொல்லவே தேவையில்ல அது வந்து மிகப்பெரிய வெற்றி ஏன்னா கமல் சார் இருந்த மார்க்கெட்டுக்கு அவர் ஒரு மார்க்கெட் இல்லாமல் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்க டைமில் தான் லோகேஷ் கனகராஜ் வந்து நம்ம கமல் சாரை வச்சு விக்ரம்னு ஒரு படம் இயக்குறாரு அந்த படம் பயங்கரமான ஒரு பிளாக் போஸ்டர் வசூல் ரீதியாகவும் சரி கலெக்ஷன் ரீதியாகவும் சரி படம் கண்டென்ட் ரீதியாகவும் சரி பயங்கர பிளாக் போஸ்டருங்க அந்த படம் அது கமல் சாருக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கேன் அந்த படம் ஏன்னா பயங்கர வசூல் ரீதியாக அந்த படம் பயங்கர பிளாக் புஸ்டுக்கிட்டு அந்த படம் அது இல்லாமல் மல்டி ஸ்டார் மூவி வேறு அது இல்லாமல் அந்த படத்தில் வந்து சூர்யா சார் ஒரு பயங்கர வில்லன் கேட்டப்பில் பயணமாக வந்திருப்பார் ரோலாக்ஸ் கேட்டப்போ வந்து பயமாக பேசப்பட்டிருக்கேன் அந்த படத்தில் அது இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து என்ன மாதிரி படம் எடுக்கிறாரு அது எதிர்பார்க்க வச்ச படம் தான் நம்ம லியோ தளபதி விஜய் கூட இணைஞ்சிருக்காரு அந்த படம் இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அது வந்து நம்ம அக்டோபர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போதே ஆயுத பூஜை டைமு அதுக்கும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டாக பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது வசூல் ரீதியாகவும் தேதி பயங்கரமாக ஒரு ஒரு பேன் இண்டியா ஆக அந்த படம் போயிட்டுருக்கு இருக்கு அது இல்லாமல் லோகேஷ் இதை பற்றி என்ன சொல்லணும்னா அவர் ஒரு குட்டி ஆச்சிருக்கங்க தாங்க ஏன்னா தளபதி விஜய் சொன்ன மாதிரி ஒரு குட்டி ஆச்சிருந்தேன் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு வேலை ஒரு பேங்க் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த வேலையும் விடாமல் இது நம்ம நம்ம சினிமா இது இது இதையும் விடாமல் ரெண்டையும் ஒரு இது பண்ணி ஒரு ஒரு மனுஷன் சாதிக்கிற வந்து ஒரு பெ ஒரு பெரிய ஒரு சவால் தாங்க ஏன்னால் ஒரு ரெண்டு இதையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது அது ஒரு பெரிய ஒரு கா ஒரு நேரத்தில் ஒரு இதாகி போயிடும் டைவேர்ட்டாகி போயிடும் இந்த மனுஷன் கரெக்டாக இவர் வேலையை விட்ட டைம் எப்படின்னா மாநகரம் அந்த நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு தான் அவரோட பேங்கோட வேலையை இது பண்ணுறாரு ரிசைன் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு டெடிக்கேஷனான உள்ள ஒரு நபர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஏன்னா இவரை பற்றி சொல்லி ஆனதுங்க ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குக்கிராம ஒரு குக்கிராமத்திலேருந்து வந்து இவள் ஒரு இவ்வளோ பெரிய டேரக்டருக்குன்னு ஒரு சொல்ல முடியாதுன்னா அவரோட மைண்டு அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவரோட டெடிக்கேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு இது இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க நம்மளும் ஒரு சினிமா உலகத்தில் ஒரு டேரக்டர் ஆனால் ஒரு ஆகணும்னா ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து எடுத்துக்கிட்டு தாங்க நல்லது அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கும் இந்த வீடியோ ஒரு பயன்பாடாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி அவரை பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன் அது இல்லாமல் அவர் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் உங்கள் நண்பர்கள்ட ஷேர் பண்ணுங்கள் சினிமாவில் சாதிக்கும் நான் நண்பர்களுக்கும் சினிமாவில் எப்படினாலும் நம்ம லட்சியவதி ஆகணும் அவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் தேங்க் யூ